ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறத பற்றின ஒரு பேசிக்கான வீடியோ தான். நீங்கள் இப்போ வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்டே பண்ணதில்லை, இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ப்ரோக்கரேஜ் ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ஃபை பைசே, க்ரோ, ஜீரோதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? இதுக்கு என்னென்ன தேவைப்படுன்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வேணும். ஸோ இந்த மூணும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்கும். நீங்கள் க்ரோ அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பேன். அது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ் இல்லை 1 டேஸ்லேயே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் பணம் எப்படி சம்பாதிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிக்காக லிஸ்ட்டாக இருக்க நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இதில் ஏதோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 குவான்டிட்டியோ ஒரு 1000 குவான்டிட்டியோ. ஸோ குவான்டிட்டி உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த கம்பெனி இன்னும் நல்லா வருஷம் வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து அது இன்னும் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அது 200 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 100 ரூபா லாபம். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். எப்படி வாங்குறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், டாடா ஸ்டீல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், டாடா குரூப்போடது. ஸோ அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், சரியா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே சர்ச் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு என்ன கம்பெனி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன கம்பெனி பை பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அட்வைசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்கிற ஏதாவது எனக்கு குவாலிட்டியான ஸ்டாக் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ட்ரையலுக்காக டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 178 ரூபா 90 பைசா கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஒரு ஷேரோட ப்ரைஸ். இன்றைக்கி நான் வந்து இதில் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கி வைக்கிறேன்னு வைங்களேன். 6 மாதம் கழித்து இது 250 ரூபா போகுது அப்படிங்கிறப்போ 180 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கியிருக்கேன், 250 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஷேருக்கு 70 ரூபா லாபம். அப்போ 100 ஷேர் வச்சுருந்தேன் அப்படின்னா 7000 ரூபா லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை பை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா பையும் இருக்கும் செல்லும் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். பை கொடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குவான்டிட்டி கேட்கும். ஸோ குவான்டிட்டி வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 100 குவான்டிட்டி அடிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும், அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம், இல்லை லிமிட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்க விரும்புகிறீங்கன்னு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 178 95 இருக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு 175 ரூபாய்க்கு வாங்கணுன்னா அந்த ப்ரைஸை அங்கே செட் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வாங்கிடும். நான் இப்போதைக்கு மார்க்கெட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருன்னு கொடுத்துருப்பாங்க. 17926 ரூபா வந்துருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் பணத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பை ஆயிரும், சரியா? ஆட் மணி கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு ஆட் மணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க யூபிஐ ஆப் எல்லாமே வரும், சரிங்களா? கூகுள் பே இருக்கட்டும், ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே வரும். இல்லை டேரெக்டாக யூபிஐ மூலியமாக கூட நீங்கள் பணம் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி பணம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். இதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்லேயே வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி. அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வாங்கின ஸ்டாக்கெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பிடிச்ச எல்லா கம்பெனியும் பை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பை டைம் ரேட் ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் அதை விற்றுக்கலாம், சரியா? ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான வீடியோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் புதுசாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.